வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு சோகமான விஷயத்தை தான் நான் பகிர்ந்துக்கிற போகிறேன். என்னன்னாக்கி கடந்த 18ஆம் தேதி கோட்டப்பட்டினத்துலேருந்து மீன் பிடிக்க போன ஒரு மீன்பிடி படகு வந்து என்ன ஆச்சுன்னுமே இன்றைக்கி காலையில் வர தெரிய தகவலே வந்து தெரியப்படுத்தவே இல்லை. அதாவது அதை வந்துக்கிட்டு பிடிச்சிருந்த இலங்கை இராணுவமும் சரி, அந்த படகுல இருந்த மீனவர்களும் சரி, எந்த தகவலுமே யாருக்கும் கொடுக்க முடியலை. அவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்கிற ஒரு இதே தெரியாமல் தான் இருந்துச்சு இது வரைக்கும். ஆனால் நாங்கள் இங்கேருந்து போன படகுகளையும் ஒழுங்கான முறையில் வந்து அவங்க வந்து சரியான மீனவர்கள் வந்து தேடவும் விடலை. அந்த படகுல உள்ள மீனவர்கள் ஒழுங்கான முறையில் நல்லபடியாக இருந்திருந்தால் அவங்க வந்து அந்த நாள்லேயே வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் வந்து தகவல் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகும்போதே வந்து அந்த படகுக்கு வந்து ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மூணு நேவியில், அதாவது மூணு நேவின்னு சொன்னால் மூணு இலங்கை கடற்படை நேவி வந்து அந்த மீனவர்களை வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அவங்கள வந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறதே தெரியலை. கடைசியில் வந்து என்னென்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து அங்கே உள்ள ஒரு பத்திரிகையில் வந்து ரெண்டு மீனவர்களுடைய உடல்களை எடுத்ததாகவும், ரெண்டு பேருடைய கதி என்ன அப்படின்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள பத்திரிகையில் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. ஒவ்வொரு, அதாவது நாலு மீனவர்கள்னு சொல்லி நினைக்காம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு முக்கியமான ஒவ்வொரு ஆளுக்கு யாராவது போயிட்டு அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன, அந்த மீனவர்கள் குடும்பம் வந்து என்ன சூழ்நிலைக்கு ஆகும், இதையெல்லாம் வந்து எல்லோரும் நினச்சி பாருங்கள். ஆனால் வந்து இதை வந்து ஒழுங்கான முறையில் எந்த பத்திரிக்கை எதுவுமே சொல்லவும் மாட்டுக்காங்க. இதை வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில் ஏதோ வந்து ஒரு கொசுவை அடித்து போட்ட மாதிரி கூட நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி சம்பவம் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரெண்டு பேருடைய உடல் வந்து இறந்து எடுத்துட்டதாக வந்து அங்கே வந்து உறுதியான தகவல் கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ள பத்திரிக்கையிலையுமே அது வந்திருக்கு. அந்த நிதியை நான் இதில் இணைச்சிருக்கேன் பாருங்கள். ஆனால் இன்னும் ரெண்டு பேருடைய நிலைமை என்னன்னு சொல்கிறது தெரியல. இதே மாதிரியே தகவல் கொடுக்காம இருந்து இன்னுமே என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ரொம்பவே ஒரு துயரமான சம்பவம். இது வந்து என்ன சொல்கிறதுமே தெரியல. இப்படியே தான் வந்து ஒரு வருஷத்தில் எப்படினாலுமே ஒரு ஓரளவு சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா மீனவர்களை வந்து இப்படி அழிக்கிறாங்க. ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக எங்கேயுமே எந்த பகுதியிலையுமே வந்து உயிரை எடுக்கிறதா நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. சரி, சிறை பிடிக்கிறாங்க, அவங்க உடைமைகளை சேதப்படுத்துகிறாங்க, அவங்கள வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறது சரியான ஒரு விஷயமா தெரியலை. இன்னுமே வந்து இன்னும் தகவல்கள் வரும்போது கண்டிப்பான முறையில் நாளைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.